வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கிளிநொச்சியில் நிற்கிறேன். இப்போ கிளிநொச்சி மார்க்கெட்டை நான் சுற்றி பார்ப்ப ஒன்று வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போத்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடையை ஒன்று வச்சுருக்கிற ஒரு அம்மா. அது என்ன கடைன்றது அம்மா பற்றி வாங்க என்னென்னதை வீடியோவில் போய் பார்ப்போம். அப்போ அதில் என்ன மேம் உங்களுக்கு வெட்டிங் வாங்க என்ன எத்தனை பிள்ளைகள் இருக்குது? ஏழு பிள்ளை. ஏழு பிள்ளை என்ன செய்யணும் உங்களுக்கு? ஏழு பேரும் இல்லை, முடிச்சிட்டோம். ஒரு ஆள் தானே இருக்குது, ஒரு பிடிக்கும் தான் கடைசி இருக்குது. அப்படியா? தண்ணி சித்தத்தில் எங்கே இருந்தீங்க? இடம்பெயர்ந்து போய் உங்களை போட்டோம். உங்களை முள்ளி வாய்க்கால் எல்லாம் போய் தான் வந்துடுறாங்க. முள்ளி வாய்க்கால்லாம் இருந்தீங்களே? ஓ, அங்கே இருந்தேன். ஏதாச்சும் உங்களுக்கு பாதிப்பு ஏதாச்சும் வந்த மாதிரி? ஒன்றும் இல்லை. ஒரு பேரும் ஒரு பாதிப்பும் இல்லை. வந்தேன். மக்கள் மகளின் மகளிர பொடிக்கணும் தான் உண்டு காணே. முள்ளி வாய்க்கால் இருக்கு? ஓ, முள்ளி வாய்க்கால். இந்த விதையில எங்க இருந்து பெற்றுக் கொள்வீங்க? இங்க தோட்டம் செய்கிறாக்கள் டைம் பண்றோம். மத்த இந்த விவசாய கந்தோர்கள் டைம் பண்றோம். இது இது உங்களுக்கு அடிச்சு தந்துருக்கு இந்த கடை போறோம். 64 நம்பர் கடை ஒண்ணு. இதுக்கு என்ன மாதிரியம்மா வாடகை? இதுக்கு 1780 ரூபாய் ஒரு மாதம். ம், நீத்துப்பூசணி 50 ரூபா. நான் தான் செய்யறேன். அதான் அந்த சுண்டு வலையெல்லாம் மேலே அடக்கிக்கிறேன். புடலங்காய் 50, புடலங்காய் 50, வண்டி 50, வெண்டிக்காய் 50, போஞ்சி 50, போஞ்சி 50 ரூபா. இதான் 50 ரூபா 100 ரூபா ரெண்டு விலைக்கும் இருக்கு. முக்கியமா இது பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்னு சொன்னால் மிளத்தி ஒன்று சொல்கிறது. இது வந்து எறும்பு எறும்புகள் பூச்சி எல்லாம் வராமல் சொல்கிறது. 150. இதே வந்து இப்போ 150. இந்த இறுதி சித்தத்தில் வந்து நிறைய பேர் அந்த கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுறீங்க? என்ன மாதிரி கஷ்டப்பட்டுறீங்க? நீங்கள் இடம்பெயர்ந்து போய் தான் கஷ்டப்படுறாங்க. பேருந்து வந்து நாங்கள் அன்றாடம் முளைச்சி சாப்பிடுவோம் தானே. பேர் வியாபாரம் பரவாயில்ல தானே? அப்போ அப்பா என்ன செய்கிறேன்? அப்பா சாவச்சேரி போகிறோம். இதே தான் விற்கிறார். காம்பேரி கீரை கடைக்கு. கீரை விற்கிற பொம்பளையல் மரக்கரு கடை. அந்த கீரை கடைக்கு ஒரு இடத்துல நிலத்தில் கீழே தான் போட்டு, இப்படி மேசி ஒன்றும் போடல, கீழே போட்டு வைக்காங்க. பத்மாவதி. மற்றது வந்து நிலையில் சிவப்பா இருக்கு, கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. பீட்ரூட். நீங்கள் தோட்டம் வச்சிருக்கீங்களோ? இல்லை, மரக்கறி விதைகள் எல்லா விதமான மரக்கறி விதைகளும் இருக்கு.
இப்போ இப்போத காலங்களில் வந்து வீட்டு தோட்டம் கண்டிப்பாக செஞ்சால் தான் இனி உயிர் வாழலாமான்ற ஒரு நிலைமை இருக்குது. பாருங்கள், இந்த அம்மாட்ட வந்தீங்கன்னா நல்ல விதியில் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், அப்படியே சிரித்து பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் வந்து கரை மிளகாய் இருக்குது, முள்ளங்கி, இப்படி எல்லா விதையும் இருக்குது. இதெல்லாம் நம்ம பெரிய விதையாக இருக்குது. அது முருக்கங்கட்டு முருங்கை மரமா? இந்தியன் முருங்கை, அந்த கட்டையில் நின்று காய்க்கும். ஆ, இங்கே இந்தியன் முருங்கை விதை கூட கிடக்கு. இது வந்து 50 ரூபாவா? இது 50 ரூபாய். இது வந்து 50 ரூபா தான் இருக்குல்ல. 5-6 விதை இருக்குது. 5 கொட்டதா? இதில் நிறைய விதைகள் இருக்குது. இது இது பாருங்கள், இதுதான் நம்மளோட காசு பற்றி. மார்க்கெட்டில் வந்து அம்மாவோட கடை நம்பர் வந்து 164. என்னது இந்த வீடியோ நீங்கள் எனக்கு தந்ததில் சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தான் பிரச்சனை இருக்கு. அப்படியா? சரி, நீங்கள் யாழ்ப்பாணம் பக்கம் வரீங்களே? நான் வர மாட்டேன். ஏன்? நான் இங்கே யாவறதுக்கு வரேன், இவர் போகிற சாவச்சேரிக்கு நான் இங்கே இருக்கிறேன். அப்படியா? சரி, நான் உங்களை அவரை ஜாப்பது சாவச்சேரியில் போனால் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதக்கட அம்மாண்ட வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அம்மா, பாய் காட்டுங்க. Thank you.